Good morning to plus two students. Now we are going to see the sum. Example 4.23. Question explanation. If small a1, a2, a3, dot dot dot, an is an arithmetic progression with common difference d, then prove that tan of tan inverse d divided by 1 plus a1 into a2 plus tan inverse of d by 1 plus a2 a3 plus dot 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 plus tan inverse of d divided by 1 plus an into an minus 1 equal to an minus a1 divided by 1 plus a1 into an. இதை வந்து ப்ரூஃப் பண்ண சொல்றாங்க தம்பி. தி சம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? 5 மார்க்ல இந்த க்வெஸ்சன் நாம எதிர்பார்க்கலாம். 5 மார்க்ல இந்த க்வெஸ்சன் நாம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, லிசன் ப்ளீஸ் ஸ்டூடண்ட்ஸ். ஓகே, நல்லா கவனிச்சுங்க. என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ1, ஏ2, ஏ3 இது எல்லாமே என்னவாமா, ஏ1, ஏ2, ஏ3, ஏ4, ஏஎன் வரையும் ஈஸ் அண்ட் ஏபின்னு அவனே கொடுத்துட்டான். ஏ5க்கு முன்னாடி ஏ4 இருக்குது, ஏ4க்கு முன்னாடி ஏ3 இருக்குது, ஏ3க்கு முன்னாடி ஏ2 இருக்குது, ஏ3க்கு ஏ2க்கு முன்னாடி ஏ1 இருக்குது. அப்போ ஏ1, ஏ2, ஏ3, ஏ4, ஏ5, ஏ6, ஏ7, ஏஎன். அப்போ ஏஎனுக்கு முன்னாடி என்ன இருக்கும், ஒன்றை கழிச்சுக்கிங்க, அப்போ ஏஎன் மைனஸ் 1. ஓகேங்களா? இஸ் அண்ட் ஏபி. ஓகே, அப்போ ஒரு ஏபி அப்படின்னா அதனுடைய காமன் டிஃபரன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். ஏபின்னு கொடுத்துட்டான், அப்போ தேர்ஃபோர் இட்ஸ் காமன் டிஃபரன்ஸ் ஆர் ஈக்குவல். எத்தனை காமன் டிஃபரன்ஸ் இருக்கும், ஏகப்பட்ட காமன் டிஃபரன்ஸ் இருக்கும். அப்போ டி1, இது டி1, டி2, டி3, டி4, டி5, டிஎன். அப்போ டி2 மைனஸ் டி1, ஏ2 மைனஸ் ஏ1, டி2 பார்த்தீங்கன்னா ஏ3 மைனஸ் ஏ2, டிஎன் பார்த்தீங்கன்னா ஏஎன் மைனஸ் ஏஎன் மைனஸ் 1. ஓகேங்களா? இப்போ நான் எல்எச்எஸ் நான் எடுத்துக்கிறேன் தம்பி, நல்லா கவனிங்க. எல்எச்எஸ் நான் எடுத்துக்கிறேன், டேக் எல்எச்எஸ். எல்எச்எஸ்ல என்ன இருக்குது, கிவன் க்வெஸ்சன், டேன் ஆஃப் டேன் இன்வர்ஸ் டி டிவைடட் பை 1 பிளஸ் ஏ1 இன்ட்டு ஏ2 பிளஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் டி டிவைடட் பை 1 பிளஸ் ஏ2 ஏ3 பிளஸ் பிளஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் டி டிவைடட் பை 1 பிளஸ் ஏஎன் இன்ட்டு ஏஎன் மைனஸ் 1. எப்படி இருக்குதுப்பா? ஓகே, அப்போ இங்கே வந்து A1, A2 வந்திருக்குது, இங்கே A2, A3 வந்திருக்குது, இங்கே AN மைனஸ் 1 வந்திருக்குது. அதனால ஏபியில் இருக்கக்கூடிய காமன் டிஃபரன்ஸ் எல்லாமே ஈக்குவல் தம்பி. D1 ஈக்குவல் டு D2 இஸ் ஈக்குவல் டு D3 இஸ் ஈக்குவல் டு D4 இஸ் ஈக்குவல், எல்லாமே ஈக்குவல். A2 மைனஸ் A1 வந்திருக்கிறதுனால இந்த இடத்துல D-க்கு பதிலாக D1-ஐ சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஏன்னா எல்லாமே ஈக்குவல். என்னென்ன ஈக்குவல், D1 equal to D2 is equal to D2 is equal to DN, எல்லாமே ஈக்குவல், காமன் டிஃபரன்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ அதனால நல்லா கவனிங்க, இந்த டிக்கு பதிலாக D1-ஐ சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஏன் சப்ஸ்டிட் பண்ணேன்னா, A1 A2 இருக்குது, இங்கேயும் A2 மைனஸ் அதனால இதை சப்ஸ்டிட் பண்ணுறேன். இந்த டிக்கு பதிலாக A3 மைனஸ் A2-ஐ D2-ஐ சப்ஸ்டிட் பண்ணுறேன். இந்த டிக்கு பதில டிஎன் உடைய வேல்யூவை நான் சப்ஸ்டிட் பண்றேன். ஓகேங்களா? அப்படியே பாருங்க தம்பி. அப்ப டேன் ஆஃப் டேன் இன்வர்ஸ் ஆஃப் இந்த டிக்கு பதில A2 மைனஸ் A1 பாருங்க, A2 மைனஸ் A1 பிளஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் இந்த டிக்கு பதில A3 மைனஸ் A2 பிளஸ் இந்த டிஎனுக்கு பதில டிஇனாலும் ஒன்றுதான், டிஎன் ஒன்றுதான், ஏஎன் மைனஸ் ஏஎன் மைனஸ் 2 இதை நான் சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா தம்பி, இந்த ஸ்டெப்பில் நம்ம இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா, வி நோ தட் ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த ப்ராக்கெட்டுக்குள்ள இருக்கிற டேர்முக்கான ஃபார்முலா எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டேன் இன்வர்ஸ் ஆஃப் A2 மைனஸ் A1 டிவைட் பை 1 பிளஸ் A1 இன்ட்டு A2. இதை பார்க்கும்பொழுது ஒரு ஃபார்முலாவுடைய ஆன்சராக இருக்குதுல தம்பி. டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் டிவைட் பை 1 பிளஸ் எக்ஸ் ஒய் அப்படிங்கிற டைப்பில் இருக்குது, ஆன்சராக இருக்குது. பாருங்க, அந்த ஃபார்முலாவை நீங்கள் நான் எழுதியிருக்கேன், இந்த ஃபார்முலா டைப்ல இருக்குது, இந்த ஃபார்முலால ஆன்சரா இருக்குது. எப்படி இருக்குது, டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் டிவைடட் பை 1 பிளஸ் எக்ஸ் ஒய் அப்படின்னு இருக்குது. அப்ப இதை எப்படி எழுதலாம், டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய்னு எழுதலாம். அப்ப இதை எப்படி எழுதலாம்னா, டேன் இன்வர்ஸ் ஆஃப் A2 மைனஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் A1 பிளஸ் அதே மாதிரி இதுவும் அந்த ஃபார்முலா டைப்ல தான் இருக்கு. இதை எப்படி எழுதலாம், டேன் இன்வர்ஸ் ஆஃப் A3 மைனஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் A2 பிளஸ் இதை நம்ம எப்படி எழுதலாம், டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஏஎன் மைனஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஏஎன் மைனஸ் 1 இப்படி எழுதலாம் தம்பி. ஓகேங்களா? அப்போ இதை அப்படியே நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணும்போது, டேன் இன்வர்ஸ் ஆஃப் A2 பிளஸ் மைனஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் A2 கேன்சல் ஆயிடும். ஸோ இந்த டேன் இன்வர்ஸ் ஆஃப் A3 வந்து பார்த்தீங்கன்னா டாட் 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 டாட்னு வரும்பொழுது மைனஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் A3 அப்படின்னு இன்னொன்று வரும்.
So final வந்து பாத்தீங்கன்னா minus tan inverse of a2 double tick பண்ணனது இதுவும் tan inverse of an இது ரெண்டு மட்டும் தான் ரிமைனிங் இருக்கும் இந்த minus tan inverse of an minus 1 கேன்சல் ஆயிடும் எப்படி சார் கேன்சல் ஆகும்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் மூணே மூணு டேர்ம் தான் எடுத்துக்கேன் 1 2 3 மூணு டேர்ம் தான் எடுத்துக்கேன் நீங்க ஒரு 5 6 டேர்ம் எடுங்க அப்ப tan inverse of a3 கேன்சல் ஆகும் கடைசி வரி எடுங்க இந்த tan inverse of an minus 1 கேன்சல் ஆகும் நீங்க ஆஃப் ஒர்க்ல செஞ்சு பாருங்க ஃபைனலா வந்து ரிமைனிங் டேர்ம்ஸ் ஆர் மைனஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஏ ஒன் பிளஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஏஎன் மட்டும்தான் இருக்கும் ஓகேங்களா அதை மட்டும்தான் இங்க நான் எடுத்து எழுதியிருக்கேன் ஓகேங்களா இப்போ இதுல பிளஸ் டேர்ம் நான் ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கிறேன் அப்ப டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஏஎன் ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கிட்டேன் மைனஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஏ ஒன் நான் செகண்டா நான் எடுத்து எழுதிக்கிட்டேன் ஓகேங்களா இப்போ நான் ஃபார்முலாவை நான் அப்ளை பண்றேன் என்ன ஃபார்முலானா டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய்னா டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் டிவைடட் பை ஒன் பிளஸ் எக்ஸ் ஒய் அப்ப டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஏஎன் மைனஸ் ஏ ஒன் டிவைடட் பை ஒன் பிளஸ் ஏஎன் இன்டு ஏ ஒன் ஒரு ஃபார்முலா இருக்குது தம்பி டேன் ஆஃப் டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இது ஃபுல்லா கன்சிடர் எக்ஸ் அப்ப ஃபார்முலா என்னன்னு கேட்டீங்கன்னா டேன் ஆஃப் டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்னா எக்ஸ் அந்த எக்ஸ் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா பிலாங்ஸ் டு ஆர் தட் இஸ் ரியல் நம்பர் மைனஸ் இன்ஃபினிட்டிக்கும் பிளஸ் இன்ஃபினிட்டிக்கும் நடுவுல தான் எக்ஸ் இருக்கும் தட் இஸ் மைனஸ் இன்ஃபினிட்டிவ் லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் பிளஸ் இன்ஃபினிட்டிவ் இதுதான் மீனிங் ஓகேங்களா அப்ப டேன் ஆஃப் டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்னா எக்ஸ் அப்ப எக்ஸ் இருக்கிறதுல யார் இருக்காங்க ஏஎன் மைனஸ் ஏ ஒன் டிவைட் பை ஒன் பிளஸ் ஏஎன் இன்டு ஏ ஒன் இல்லனா ஏ ஒன் இன்டு ஏஎன் கூட நீங்க வச்சுக்கலாம் அப்ப விச் இஸ் ஆர் எச் எஸ் கிடைச்சிருச்சு அப்ப எல்எச்எஸ் இஸ் ஈக்வல் டு ஆர் எச் எஸ் ப்ரூவ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்